கலக்கலை சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. முத்தம் காமத்தை சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ராம் சார் அழகா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஹேபிட் இருக்குன்னா முத்தம் யாருக்கு அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் ஹீரோயின்களுக்கு கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அந்த அன்பை பரிமாறுறது வந்து முத்தத்து மூலமாக பரிமாறுறது. ஒருத்தர் மட்டும் எப்பயுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டு இருக்காரு அவர் யார் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி. என்ன அவர் பிடிக்காத ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு யாரை பார்த்தாலும் கட்டி முத்தம் கொடுத்து அந்த அன்பு வெளிப்படுத்துறது வந்து எல்லாருக்குள்ளேயும் வராது. இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதே ஒரு பக்கம் இருக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாஸ்டர் படத்தில் இவங்க ரெண்டு பேர் நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட் கேள்விப்பட்டோம். ரொம்ப ரசித்தோம், எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதி என்னன்னா வில்லனாக நடிக்க போகிறாரு விஜய் அண்ணனுக்கு அப்படின்னு கேட்கும்போது லிட்டில் பிட் ஷாக், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. ஸோ இந்த ஷூட்டிங்கில் நிறைய மெமரியபிள் மூமெண்ட் எப்பயுமே இருந்தால் இருக்கும். அந்த வரிசையில் நினச்சா அந்த ஷூட்டிங் அப்போ என்னாச்சுன்னா ஒரு சின்ன விஷயம் நடத்தாமா ஏதோ ஒரு டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜய் சேதுபதி என்ன பழக்க வருஷத்தில் விஜய் அண்ணனுக்கு முத்தம் கொடுத்துட்டாராமா அதை கேட்டு அப்படி இந்த ஷாக்கில் உறைஞ்சிட்டாங்களாமா எல்லாருமே. ஸோ அந்த மொமெண்ட் எப்பயுமே எப்படி இருக்கும் அந்த படம் கண்டிப்பாக வந்து இந்த மீடியாவில் இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்படும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும், அது எந்த மொமெண்ட்டு, அந்த என்ன ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து ரொம்ப ஆவலாக தான் இருந்தோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக அப்படி காட்டுத்தி மாதிரி பரவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜயநாசிகரும் சரி விஜய் சேதுபதி நசிகரும் சரி எல்லாருமே வந்து நம்மளே ஒரு முத்தம் கொடுத்தா அப்படி நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாருமே பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகளாமே டிபிலாம் வச்சு மகிழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மகிழ்ச்சி இன்னும் தொடரட்டும், நிறைய படங்கள் நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு அடுத்த அப்டேட்டுக்குள்ள போயிடும். ஒரு குட்டி ஸ்டோரி, எஸ் இதே மாஸ்டர் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஸ்டோரி அது குட்டியாக இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா உண்மையான விஷயம். இந்த ரீச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது ஒன்று, அதை விட ஒரு பல மடங்கு வந்து ரீச் கொடுத்தா அப்படி இருக்கும். அந்தளவுக்கு அனிருத் அவர்கள் இந்த பாடலை வந்து மியூசிக் பண்ணியிருந்தார். எக்கச்சக்கமான சர்ச்சைகள் வந்தது இந்த படம் வந்து மூக்குத்தியம்மன் படத்தில் இருக்கிற அந்த பாட்டு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தளபதி பாடியிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பயங்கரமாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் கூட ஸோ லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி சிக்கலில் எப்பயுமே சிக்க மாட்டார், முதல் முறையாக சிக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாத்தையுமே உடச்சி தூக்கி போகிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருச்சு, ஒருத்தர் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அந்த வெற்றி தான் முன்னாடி பேசுவதை விட மற்ற எதுவுமே பேசாது அப்படின்ற மாதிரி இந்த பாடல் இப்போ என்ன பண்ணியிருந்தா இது வரைக்கும் யூடியூப்பில் மட்டும் 25 பார்வைகளை தாண்டி அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னாலே அது முக்கியமான காரணமாக இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த குட்டி ஸ்டோரிக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எல்லா இடங்களுமே வந்து சோஷியல் மீடியாஸில் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ரசிகர்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா அப்படின்னு சொல்லி அந்த லைன் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி குட்டி 8 செகண்ட்ஸில் அதை ஷேர் பண்ணி பயங்கரமாக வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ பண்ணியிருக்காரு ட்வீட் மூலமாக. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கூடுதலாக போயிட்டே இருக்குது. அடுத்த அப்டேட் எப்போ கொடுப்பீங்க, அடுத்த சிங்கிள் ட்ராக் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க, லவ் ஆல்பமாக இருக்கா, என்ன மாதிரி இருக்க போகுது, ஆடியோலாம் செப்பப் பண்ண போகிறீங்க இப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தளபதி 65க்கான அப்டேட்டுகளுக்காகவும் மக்கள் காத்துட்டுருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி யாராவது ஒருத்தர் அப்டேட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெளித்தனமாக காத்துட்ருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்ற ஆர்வம் எங்களுக்குமே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கொண்டுங்க. அண்ட் இந்த மாஸ்டர் படத்தில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, விஜய் சேதுபதி என்ன எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது. என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா கலக்கல் சினிமா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் சேனலில் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கட்டணம் ஆன்சர் பண்ணி டிக்கெட் பண்ணிருக்கீங்க. அந்த வரிசையில் போன வாரம் கேட்கப்பட்டவர்களுக்கு நிறைய பேர் கட்டணம் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தப்பாண்டி ஃப்ரம் தென்காசி அவர் தான் வின்னர். அவரை மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணணும் அப்படின்னா கலக்கல் சினிமா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க, ஈஸியாக டிக்கெட் வின் பண்ணுங்க.